சோறு வடிச்சிருக்கு, சிக்கனு பச்சையாக தான் இருக்குது. வேறு என்ன செஞ்சுருக்காங்க? சாம்பார். இது என்னது? மண்டி. மண்டி இப்போ சிக்கன் செய்யணுமா? சாம்பார் சாதம் மண்டி செஞ்சாச்சு, படுத்து கலையரிசியமாக சிக்கன் செய்ய போகிறாங்க. செய்ய பார்ப்போம். காற்று அடிக்குது, அடுப்பு எரிய விடாமல். வாழை வச்சு ஆயில் ஊற்றிட்டாங்க. அப்புறம் சோம்பு, பட்டை போடுங்க. கரண்ட்டு வேறு இல்லை, இன்றைக்கி சடோனா, அதனால் கரண்ட் எல்லாமே நாங்கள் சமைக்கிறோம். கருவேப்பில, வெங்காயம், காஞ்ச மிளகாய், அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க பார்ப்போம். கலையரிசியம்மா சாப்பிடல, அதனால் சத்தம் கம்மியாக. அடுத்து தக்காளி, வெங்காயம், தேங்காய், இஞ்சி நல்லா அரைச்சாச்சு. அரைச்சாச்சு. கலையரிசி செய்கிற கறியை ஒரு நாளைக்கு நம்ம செஞ்சு பார்க்கலான்னு இப்போ வீடியோ எடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம், சரியா? அடுத்து தக்காளி நறுக்கி வச்ச தக்காளி கொஞ்சம், நறுக்கி வச்ச தக்காளி கொஞ்சம், ஒரு தக்காளி ஒரு வெங்காயத்தையும் அரைச்சியும் போட்டுட்டு, ஒரு தக்காளி வெங்காயத்தையும் வெட்டி போட்டுக்காங்க. சிக்கன் மசாலா, சிக்கன் மசாலா, மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள் போடுங்க, மஞ்சத்தூள், தேவையான அளவு, தேவையான கல் உப்பு. கரண்ட் வேறு இல்லை, கலையரிசி சமையலை பார்க்குறதுக்கு. சிக்கன், சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு கலையரிசி அலசி வச்சுருக்கதை சேர்த்துக்கிடுச்சு. அரை கிலோ சிக்கன் கொஞ்சம் வளர்க்கணுமா? கறியிலே தண்ணி விடும், தண்ணி விடும்ல. ஆமாம், சரி. அப்போ அந்த தண்ணி எடுத்து எல்லோரும் சாப்பிட்றப்போ குடிச்சிக்கலாம். அதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும், கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்து விடுங்க, தண்ணியை பார்ப்போம். தேங்காய் அரைச்சா மிக்ஸி ஜார் தண்ணி. கரண்ட் வந்து 5 மணிக்கு தான் வைப்போம். சேர்த்து ஊற்ற சமைச்சிட்டு வெளியே வர எடுத்து கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். அஞ்சு கலையரிசி மூடிங்க, மூடி வைக்கணும், வச்சுருங்க. கறி ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுவே நிறையா தண்ணி வந்துடுச்சு. இப்போ நல்லா தண்ணியெல்லாம் சுருண்டு பார்க்கலாம். அப்போ தானே சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். மறுபடியும் மூடி வச்சுருங்க, மூடி வச்சுருங்க. சிக்கன் ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போமா? சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சாம்பாருக்கு வச்சு சாப்பிட்டாலும் அல்டிமேட்டாக இருக்கும். ரெடி பண்ணிவிட்டு கலையரிசியமாக ஓடி போயிடுச்சு. எங்கே ஓடி போயிடுச்சு தெரியுமா? ஃபோனில் போய்ட்டு எல்லாருக்கும் வீடியோவே பார்த்துட்டு உட்காந்துருக்கு. நம்ம வேலை முடிச்சு நம்ம வீடியோ எடுத்து வேலை ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துட்டு அவ்வளோதாங்க. சூப்பராக இருக்குது. சிக்கன் ரெடி ஆச்சா? இந்த பக்கம் பார்த்தா டீ ரெடி ஆயிடுச்சு. ஓகே, டீயை வடிகட்டிட்டு டீயே குடிப்போம். கல்யாணம் செய்ய என்ன பண்ணுவோம்? சமையல் வேலையை லாஸ்ட்டில் ஃபைனலாக முடிக்காமல் கல்யாணம் வந்து டிவியும் பார்த்துக்கிட்டு பார்த்தீங்களா, ஃபோன் பார்த்துட்டு பண்ணுறத, யூடியூப்பில் வீடியோ பார்க்குறது கலையரிசி. எம்ஜிஆர் படம் ஓடுது, எம்ஜிஆர் படம். சரி, ஓகே, பாய்.